எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை அடுத்து தேர்தல் ஆணையம் 5 கட்ட தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளின் வாக்காளர்கள் எண்ணிக்கை மற்றும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அடங்கிய புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அவ்வாறு வெளியிட்டால் வாக்காளர்கள் இடையே அவநம்பிக்கை ஏற்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியது. இதனிடையே வாக்குப்பதிவு முடிந்து 48 மணி நேரத்திற்குள் இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதத்தை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மேலும் பதிவான வாக்குப்பதிவு விவரங்களை வாக்குச்சாவடி வாரியாக வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வாக்குச்சாவடி வாரியாக வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் 5 கட்ட தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளின் வாக்காளர்கள் எண்ணிக்கை மற்றும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அடங்கிய புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்களில் வாக்கு சதவீதம் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை, அவர்களில் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் நாளன்று பதிவான வாக்குகள் குறித்து முகவர்களுக்கு வழங்கப்படும் 17C படிவத்தில் உள்ள விவரங்களை யாராலும் மாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்கள் அனைத்தும் 24 மணி நேரமும் பார்க்கும் வகையில் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.